ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 4வது பார்ட். 3 பார்ட் வரையும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதை நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா அதுக்குரிய லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ 4வது பார்ட்டுக்குரிய 50 கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது எல்லாமே காமனான டாபிக் தான். ஸோ நாலு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இந்த கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிகப்படியான சர்க்கரை ஆலை உள்ள இந்திய மாநிலம் எது? ஆன்சர், உத்தரப்பிரதேசம். சின்னமைக்கு முதன் முதலில் யாரால் தடுப்பு மருந்து கண்டறியப்பட்டது? ஆன்சர், எட்வர்ட் ஜென்னர். பண்டித ஜவஹர்லால் நேரு பிறந்த வருடம் எது? ஆன்சர், 1889. இந்திய விண்வெளி ஆய்வு மையம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர், எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர், நெதர்லாந்து. ஹிந்திக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் அதிகப்படியாக பேசப்படும் மொழி எது? ஆன்சர், பெங்காலி. சமத்துவ அறிவியலை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர், கார்ல் மார்க்ஸ். தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர், நாக்பூர். வட துருவத்தில் பனிச்சறுக்கு செய்த உலகின் முதல் பெண் யார்? ஆன்சர், அன் பனராப்ட். சாந்தி ஸ்வரூப் பாட்நகர் பரிசு எந்த துறையில் சிறந்து விளங்குபவர்களுக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர், அறிவியல் துறை. மேகநாத் சாஹா விருது எந்த துறையில் சிறந்து விளங்குபவர்களுக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர், அறிவியல் துறை. மேகநாத் சாஹா விருது எந்த துறையில் சிறந்து விளங்குபவர்களுக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர், அறிவியல். அல்ஜிப்ரா ஆஃப் இன்ஃபைனிட் ஜஸ்டிஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர், அருந்ததி ராய். அல்ஜிப்ரா ஆஃப் இன்ஃபைனிட் ஜஸ்டிஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர், அருந்ததி ராய். கீதா கோவிந்த் என்ற பிரபல புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர், ஜெயதேவ். கீதா கோவிந்த் என்ற பிரபல புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர், ஜெயதேவ். சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாள் எவ்வாறு இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர், தேசிய இளைஞர்கள் தினம். சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாள் எவ்வாறு இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர், தேசிய இளைஞர்கள் தினம். போலோ விளையாட்டு இந்தியாவின் எந்த மாநிலத்தில் முதலில் ஆரம்பித்தது? ஆன்சர், மணிப்பூர். போலோ விளையாட்டு இந்தியாவின் எந்த மாநிலத்தில் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது? ஆன்சர், மணிப்பூர். மகசேசே விருது பெற்ற முதல் இந்தியர் யார்? ஆன்சர், வினோபா பாவே. மகசேசே விருது பெற்ற முதல் இந்தியர் யார்? ஆன்சர், வினோபா பாவே. கானிஸ் விருது எந்த துறையில் சிறந்து விளங்குபவர்களுக்காக வழங்கப்படுகிறது? ஆன்சர், திரைப்படம். கானிஸ் விருது எந்த துறையில் சிறந்து விளங்குபவர்களுக்காக வழங்கப்படுகிறது? ஆன்சர், திரைப்படம். டி என்னும் சொல் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? ஆன்சர், கோல்ஃப். டி என்னும் சொல் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? ஆன்சர், கோல்ஃப். கேம்பிட் என்னும் சொல் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? ஆன்சர், சதுரங்கம். கேம்பிட் என்னும் சொல் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? ஆன்சர், சதுரங்கம். ஆங்கில கால்வாயை நீந்தி கடந்த முதல் இந்தியர் யார்? ஆன்சர், மிகிர் சென். ஆங்கில கால்வாயை நீந்தி கடந்த முதல் இந்தியர் யார்? ஆன்சர், மிகிர் சென். ஆங்கில கால்வாயை நீந்தி கடந்த முதல் இந்திய பெண்மணி யார்? ஆன்சர், ஆர்த்தி சகா. ஆங்கில கால்வாயை நீந்தி கடந்த முதல் இந்திய பெண்மணி யார்? ஆன்சர், ஆர்த்தி சகா. எந்த முறையில் ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது? ஆன்சர், ஒளிநிலை மற்றும் இருள்நிலையில். எந்த முறையில் ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது? ஆன்சர், ஒளிநிலை மற்றும் இருள்நிலை. உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர், ஜெனீவா. உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர், ஜெனீவா. சண்டிகரின் ராக் கார்டனை உருவாக்கியவர் யார்? ஆன்சர், நிக்சன். சண்டிகரின் ராக் கார்டனை உருவாக்கியவர் யார்? ஆன்சர், நிக்சன். ஐநா பொது சபை ஐநா தொழில்துறை வளர்ச்சி அமைப்பை எப்போது ஏற்படுத்தியது? ஆன்சர், 1966 ஆண்டு. ஐநா பொது சபை
ஐநா தொழில்துறை வளர்ச்சி அமைப்பை எப்போது ஏற்படுத்தியது? ஆன்சர் 1966. மாம்பழத்தை அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடு எது? ஆன்சர் இந்தியா. மாம்பழத்தை அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடு இந்தியா. சர்வதேச கல்வியறிவு தினம் ஐநாவால் என்று அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் செப்டம்பர் 8. சர்வதேச கல்வியறிவு தினம் ஐநாவால் என்று அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் செப்டம்பர் 8. தேசிய கொடியின் வடிவமைப்பானது அரசியலமைப்பு சட்டமன்றத்தால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் ஜூலை 22, 1947. தேசிய கொடியின் வடிவமைப்பானது அரசியலமைப்பு சட்டமன்றத்தால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் ஜூலை 22, 1947. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் முச்சதம் அடித்த முதல் இந்தியர் யார்? ஆன்சர் வீரேந்திர சேவாக். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் முச்சதம் அடித்த முதல் இந்தியர் வீரேந்தர் சேவாக். டெஸ்ட் போட்டிகளில் முதல் சதத்தை அடித்த இந்தியர் யார்? ஆன்சர் லாலா அமர்நாத். டெஸ்ட் போட்டிகளில் முதல் சதத்தை அடித்த இந்தியர் யார்? ஆன்சர் லாலா அமர்நாத். U-233 எரிபொருளை பயன்படுத்தி வரும் இந்தியாவின் முதல் பெரிய அணு உலை எது? ஆன்சர் காமினி. U-233 என்ற எரிபொருளை பயன்படுத்தி வரும் இந்தியாவின் முதல் பெரிய அணு உலை எது? ஆன்சர் காமினி. போபாலில் யூனியன் கார்பைடு தொழிற்சாலையில் இருந்து கசியப்பட்ட வாயுவின் பெயர் என்ன? ஆன்சர் மெத்தில் ஐசோசைனேட். போபாலில் யூனியன் கார்பைடு தொழிற்சாலையில் இருந்து கசியப்பட்ட வாயுவின் பெயர் என்ன? ஆன்சர் மெத்தில் ஐசோசைனேட். ஜனவரி 23 யாருடைய பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் சுபாஷ் சந்திர போஸ். ஜனவரி 23 யாருடைய பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் சுபாஷ் சந்திர போஸ். துணை மின் நிலையங்களில் மின் அழுத்தத்தை உயர்மின் அழுத்தமாக மாற்றுவது எதை குறைப்பதற்காக? ஆன்சர் திறனை குறைப்பதற்காக. துணை மின் நிலையங்களில் மின் அழுத்தத்தை உயர்மின் அழுத்தமாக மாற்றுவது திறனை குறைப்பதற்காக. ஐரோப்பாவில் அதிகமாக விவசாய உற்பத்தி செய்யும் நாடு எது? ஆன்சர் பிரான்ஸ். ஐரோப்பாவில் அதிகமாக விவசாய உற்பத்தி செய்யும் நாடு பிரான்ஸ். பரிணாம வளர்ச்சி பார்வையில் இருந்து பார்க்கும்போது எது மிகவும் பழமையான விலங்கு? ஆன்சர் ஆமை. பரிணாம வளர்ச்சியின் பார்வையில் எது வந்து மிகவும் பழமையான விலங்கு? ஆன்சர் ஆமை. ரப்பர் உற்பத்தியில் முதன்மை பெற்று விளங்கும் நாடு எது? ஆன்சர் இந்தோனேஷியா. ரப்பர் உற்பத்தியில் முதன்மை பெற்று விளங்கும் நாடு இந்தோனேஷியா. எந்த இரு கண்டங்கள் கண்ணாடி பிம்பத்தை உருவாக்கும் விதமாக காட்சியளிக்கும்? ஆன்சர் ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா. தாக்லா மக்கான் பாலைவனம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? ஆன்சர் சீனா. தாக்லா மக்கான் என்ற பாலைவனம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? ஆன்சர் சீனா. உலக மக்கள்தொகையில் 50% மக்கள் தொகை இருக்க பெற்றிருக்கும் அட்சரேகையின் கோணம் எவ்வளவு? ஆன்சர் 20° N மற்றும் 40° N வரை. மேக்மோகன் எல்லைக்கோடு எந்த இரு நாட்டை பிரிக்கிறது? ஆன்சர் இந்தியா மற்றும் சீனா. மேக்மோகன் எல்லைக்கோடு எந்த இரு நாட்டை பிரிக்கிறது? ஆன்சர் இந்தியா மற்றும் சீனா. இந்திய காடுகள் மேலாண்மை நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் டேராடூன். இந்திய காடுகள் மேலாண்மை நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் டேராடூன். பிரிட்டிஷ் அரசால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது? ஆன்சர் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. பிரிட்டிஷ் அரசால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. இரத்த நன்கொடையாளர்கள் வந்து ஓ பாசிட்டிவ். ஜூன் மாதத்தின் நீண்ட நாளை கொண்ட இந்திய பகுதி எது? ஆன்சர் கொல்கட்டா. 7 முக்கிய கடலை கடந்த முதல் இந்தியர் யார்? ஆன்சர் புலா சௌத்ரி. தேசிய நெடுஞ்சாலைகளில் மிக பெரியது எது? ஆன்சர் ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரி. எந்த தொழிற்சாலை முக்கிய தொழிற்சாலையாக கருதப்படுகிறது? எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய தொழிற்சாலை. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண்மணி யார்? ஆன்சர் பச்சேந்திரி பால். எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண்மணி பச்சேந்திரி பால்.
தான் சம்மன் விருது எந்த மாநில அரசால் வழங்கப்படுகிறது? ஆன்சர் மத்திய பிரதேஷ். தான்சேன் சம்மன் விருது எந்த மாநில அரசால் வழங்கப்படுகிறது? ஆன்சர் மத்திய பிரதேஷ். ராஜீவ்காந்தி தேசிய சாத்பவானா விருது முதலில் யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் அன்னை தெரேசாவுக்கு. இந்த வீடியோலேருந்து ஸ்டாட்டிக்ஸில் இருக்க ஜிகே கொஸ்டின்ஸ் தான் பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு டாப்பிக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.